வேவ்ஸ் ஆஃப் பவர் வானொலி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் சகோதரன் விஜய். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நிகழ்வு விமர்சையாக நினைவு கூறப்படுவதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த செய்தி உயிர்த்தெழுதல் பற்றியதல்ல. நீங்கள் ஈஸ்டர் அன்னைக்கு எங்கே போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி தான் கேட்பீங்க. இது உயிர்த்தெழுதல் பற்றிய செய்தி அல்ல, உயிர்த்தெழுதலை நினைவு கூறுதல் பற்றிய செய்தி. அதாவது, தேவன் செய்த மகத்தான கிரியைகளை நினைவு கூறும் பழக்கம் ஆதியிலிருந்தே பக்தர்களுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். பல உதாரணங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஒன்று, ஏதாவது ஒரு விசேஷமான நாளை நியமித்து அந்த நாளில் தேவன் செய்த ஏதோ ஒரு மகத்தான கிரியையை அவங்க நினைவு கூறுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அடையாளத்தை நாட்டி அந்த அடையாளத்தின் வழியாக தேவன் செய்த ஏதோ ஒரு கிரியை நினைவு கூறுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஆதியாகமம் 28 யாக்கோபு என்ன செய்கிறார் அப்படின்னா, தான் தலைக்கு வச்சு படுத்திருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை வந்து நாட்டி அதுக்கு எண்ணெய் பூசி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறாருன்னு பார்க்குறோம். அது ஒரு விதமான நினைவு கூறுதல். என்னன்னா, அவர் அந்த கல்லை தலையில் வச்சு படுத்திருக்கும் பொழுது அவர் ஒரு சொப்பனத்தை பார்த்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஒரு விதமான நினைவு கூறுதல். தேவன் இஸ்ரவேலரை எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டு தான் அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்தர் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். அங்கே இன்னொரு பண்டிகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பண்டிகைக்கு பெயர் பூரீம் பண்டிகை. அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னா, யூதர்களை அழிக்கும்படியாக ஆமான் அப்படிங்கிறவன் செய்த மிகப்பெரிய சதியை தேவன் முறியடித்து அந்த சதி செஞ்சவங்களையே ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து அழித்து யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. அந்த விடுதலையை நினைவு கூறும் பொருட்டு தான் அந்த பூரியம் பண்டிகையை அவங்க கொண்டாடினாங்க. ஸோ இந்த விதமான நினைவு கூறுதல்களை தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆக்சுவலாக பஸ்காவெல்லாம் ஆண்டவர் தான் நியமிக்கிறார். நியமித்து இதை நீங்கள் ஆசரிங்க அப்படின்னு கட்டளையாக கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பண்டிகையை தேவன் ஆராதனை அப்படின்னு சொல்கிறார். அதை நான் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. யாத்திராகமம் 12:25-27 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், அங்கே பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறதுக்கு சில நியமங்களை அங்கே ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருக்கு பஸ்காவாகிய பலி, அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிறார். அதாவது, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சாரு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்றதுக்காக இந்த பண்டிகையை நீங்கள் ஆசரிங்க அப்படிங்கிறார். ஸோ பண்டிகைகளை ஆசரிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டில் இந்த கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நியூ குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இதெல்லாமே நம்ம திருச்சபை பாரம்பரியங்கள் ஏற்படுத்தினது. ஆண்டவரே கொடுத்த ஒரு நினைவு கூறுதல் என்ன அப்படின்னா, பாடு மரணங்கத்தை நினைவு கூறும்படி நீங்கள் வந்து நீங்கள் கூடும் பொழுதெல்லாம் வந்து இந்த ராபோஜனம்ங்கிற நம்ம திருவிருந்தை நீங்கள் நினைவு அதை நீங்கள் ஆசரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஆண்டவர் கொடுத்த ஒரே நினைவு கூறுதல் என்ன அப்படின்னா திருவிருந்து. அதை நம்ம வந்து பல நூற்றாண்டுகளாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். அதை சரியாக செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் அதை கடைப்பிடித்து கொண்டு வருகிற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இந்த பண்டிகைகள் ஆசரிக்கப்பட வேண்டிய விதத்தில் ஆசரிக்கப்படும் போது தேவன் மகிழுகிறார். பிரியமான, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் மல்கியா 2:3 பாருங்களேன், ஒரு வித்தியாசமான வசனத்தை நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, உங்கள் பண்டிகைகளின் சாணியை உங்கள் முகத்திலே இறைப்பேன், அதோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். என்னாச்சு, இங்கே பண்டிகையை தேவன் தான் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அந்த பண்டிகையை மக்கள் நல்லா ஆசிரிச்சுட்டு தான் வந்தாங்க, சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்னாச்சு, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பண்டிகையின் சாணியை உங்கள் மூஞ்சியில் அடிப்பேன், அதோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள் அப்படிங்கிறார். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, பண்டிகைனாலே கொண்டாட்டம் இருக்கும். பிரியமான, அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக கொண்டாடுறதுக்காக தான் பண்டிகையே இல்லைங்களா. பண்டிகைன்னு இருந்தால் புத்தாடை அணிகிறதா இருக்கட்டும், சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று கூடி சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் கூடி பேசுகிறதா இருக்கட்டும், சந்தோஷமாக கொண்டாடுகிறதா இருக்கட்டும், இன்னும் கூட நல்ல சாப்பிட்றதா இருக்கட்டும், வயிறு நிறையா திருப்தியாக நல்ல உயர்தரமான உணவுகளை சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே பண்டிகையின் ஒரு பகுதி தான். ஆல் ஆர் அக்செப்டபிள். ஆனால் பண்டிகையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நினைவு கூறுதல். தேவன் செய்த ஏதோ ஒரு மகத்தான கிரியையை நினைவு கூறுதல். அதை நினைவு கூறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் நன்றி பெருகும். பெரியமானவர்கள், நன்றி பெருகுனா என்ன நடக்கும், இன்னும் கிறிஸ்துவுக்காக வாழணும், இன்னும் கிறிஸ்துவுக்காக ஓடணும், இன்னும் தேவனுக்கு பிரியமாக ஏதாவது ஒன்று செய்யணும், இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற தீர்மானங்களை எடுப்போம். அந்த தீர்மானங்களை நம்ம நிறைவேற்றுகிறதுக்கான முயற்சிகளை எடுப்போம். ஆக்சுவலாக ஒரு பண்டிகைனா அந்த பண்டிகையோடைய முடிவில் இதுதான் நடக்கணும். ஆனால் என்ன நடக்குது,
கொண்டாட்டங்கள் மட்டும் உயிரோட்டமா இருக்கு. எதற்காக கொண்டாடுகிறோம்ங்கிற உணர்வே இல்லாம கொண்டாட்டங்கள் மாத்திரம் மிக மிக உயிரோட்டமா நடக்குது. நினைவு கூறுதல் என்பது உணர்வு உள்ளதாக இல்லாமல் வெறும் சடங்கா மாறிடுச்சு. ஆக்சுவலா சொல்லுவாங்க பர்த்டே வித்தவுட் பர்த்டே பேபி அப்படின்னு. இதுதான் கிறிஸ்மஸோட நிலைமை இன்னைக்கு. பண்டிகையின் நாயகனை தவிர்த்து விட்டு பண்டிகைகள் நடைபெறுகின்றன. அது கிறிஸ்மஸா இருக்கட்டும், உயிர்த்தெழுதலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பண்டிகையின் நாயகனை தவிர்த்து விட்டு பண்டிகைகள் நடைபெறுகின்றன. இது அவரை அவமதிப்பதற்கு ஒப்பான செயலாகும். நீங்க பாருங்க, ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு சொல்றாரு. மல்கியா 1:6 சொல்றாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். பிரியமடல, நான் ஏதோ கான்டெக்ஸ்ட் இல்லாம இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனம்னு செரி பிக் பண்ணி நான் பேசுறதா நீங்க நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மல்கியாவை நீங்க படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா அங்க பலி ஆராதனை பண்டிகை இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு, ஆனா அதன் மூலமாக தேவன் எவ்வளவு அசட்டை பண்ணப்பட்டார் அப்படிங்கிற விஷயமும் அதுல பதிவாயிருக்கு. அதுக்கு தேவன் ரியாக்ட் பண்றதுதான் அந்த வசனம். நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நான் மறுபடியும் சொல்றேன், பண்டிகையின் முக்கிய பகுதி நினைவு கூறுதல். அந்த நினைவு கூறுதல் உணர்வுள்ளதாக இருக்கும் பொழுது நம்ம உள்ளத்துல நன்றி பெருகும். பிரியமானவர்களே, அந்த நினைவு கூறுதல் ஒருவேளை சடங்கா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நிர்விசாரத்துக்கு அடையாளம். நம்ம மிக மோசமான நிர்விசாரத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற நம்ம கொண்டாடுகிற பண்டிகைகள் சடங்கா மாறி இருக்கும், நம்ம செய்கிற ஜபம் சடங்கா மாறி இருக்கும், நம்மளுடைய வேத வாசிப்பு சடங்கா மாறி இருக்கும், நம்மளுடைய ஆராதனைகள் சடங்கா மாறி இருக்கும், நம்ம கிறிஸ்துவுக்காக என்னென்ன செய்யறோமோ நம்மளுடைய ஊழியங்கள் கூட சடங்கா மாறி இருக்கும். பிரியமானவர்களே, இதுதான் வந்து தேவன் வெறுக்கிறதான, தேவன் அவமதிக்கப்படுகிறதான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆமோஸ் 5:21-24 நான் வாசிக்கிறேன், உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொழுமையான உங்களுடைய மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உங்கள் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, கடைசியா 24 சொல்றாரு, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. பாருங்க, நினைவு கூறுதல் உணர்வுள்ளதா இருந்திருந்தால் உள்ளத்தில் நன்றி உணர்வு பெருகியிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்றி உணர்வு ஒருவேளை பெருகி இருந்துச்சுன்னா அவங்க தேவனுக்கு இன்னும் தங்களை அர்ப்பணிச்சிருப்பாங்க. பிரியமா, இன்னும் அர்ப்பணிச்சிருந்து தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க நடந்திருந்தா நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வந்திருக்கும். அது இல்ல, எல்லாமே வறட்சியா இருக்கு, ஆனா ஆராதனை நடந்துட்டு இருக்கு, உணர்வு நினைவு கூறுதல்ங்கிற பேர்ல எல்லாமே சடங்கா நடந்துட்டு இருக்கு. அதனால தேவன் அந்த இடத்துல கொதிக்கிறார். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. அதாவது நினைவு கூறப்பட வேண்டிய காரியம் சரியாக நினைவு கூறப்பட்டு அது நம்மை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை அது சீர்திருத்தல அப்படின்னா பண்டிகை என்பதை நோக்கமே அங்க அடிபட்டு போகுது. அது பண்டிகை அல்ல, அது வெறும் பரிகாசம். யாரை பரிகாசம் பண்றோம் அது மூலமா நம்ம தேவனை பரிகாசம் பண்றோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார் என்று சொல்லி கலாத்தியர் 6:7 திட்டமா சொல்லுகிறது. கிறிஸ்துமஸ் நாள்ல கிறிஸ்து பிறப்பும் ஈஸ்டர் நாள்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் நினைவு கூறப்படுதானா, எல்லாம் நினைவு கூறப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. எல்லா சர்ச்சிலையும் அன்னைக்கு வந்து ஈஸ்டர் நாள்ல வந்து கிறிஸ்துமஸை பத்தியோ கிறிஸ்துமஸ் நாள்ல வந்து வேற ஒரு காரியத்தை பத்தி யாரும் பேச போறது இல்லை. எல்லாருமே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து இயேசு பிறப்பை பத்தி தான் பேசுறோம், ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்த்தெழுதலை பத்தி தான் பேசுறோம். எந்த சேனலை ஓபன் பண்ணாலும் அதுதான் செய்தியா வருது. நமக்கு சோசியல் மீடியாலையும் ஃபுல்லா நம்ம போஸ்ட் போறாமே அதை பத்தி தான் இருக்கு. அதனால வந்து அதை பத்தி நம்ம பேசல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அது பிரசங்கிக்கிறவர்களுக்கும் சடங்கா போச்சு, கேட்கிறவர்களுக்கும் சடங்கா போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் அங்கு பிதா கனவீனப்படுகிறார், தேவன் அங்கு பரிகசிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன் சொல்லி வேதம் சொல்லுது பிரியமான. அதனால வந்து நம்ம அவரை வந்து நம்ம ஒரு விஷயத்துல விளையாடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அவர் விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நான் ஏதோ சும்மா பயமுறுத்தி ஒரு ஹெல்ப் ஃபயர் மெசேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. இப்படி நான் ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நானும் சந்தோஷமா ஒரு எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போறதுல ஒரு கஷ்டமே இல்லை பிரியமானவர்களே. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன், வேதம் சொல்லுகிறது எவர்களிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. பாருங்க, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைங்கிறது, பழைய உடன்படிக்கைங்கிறது கற்பலகையில எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை இல்லைங்களா. அந்த உடன்படிக்கையை ஜனங்கள் உணர்வற்றவர்களாக கடைபிடிக்கும் போதே, அந்த உடன்படிக்கையை குறித்து அவர்கள் உணர்வற்றவர்களாக இருக்கும் பொழுதே தேவன் கொந்தளிக்கிறார். என்ன சொல்றாரு, சட்டையை பிடிச்சி கேட்கிறாரு, ஏன் நான் பிதானா என் கணம் எங்கடான்னு கேட்கிறாரு.
ஒரு கற்பலகையில் எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான தன்னுடைய செல்ல குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்த வச்சு அந்த ரத்தத்தினால போட்ட உடன்படிக்கையை குறித்து நாம் உணர்வற்றவர்களாக இருந்தால் தேவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து நினைச்சு பாருங்க. உணர்வுள்ளவர்கள் உடன்படிக்கையை கை கொள்ளுவார்கள், உணர்வற்றவர்களோ உடன்படிக்கையை அசட்டை பண்ணுவார்கள். பிரியமானவர்கள், நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்தா நமது பண்டிகை மட்டுமல்ல, நம்முடைய ஜபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஊழியம் எல்லாமே உயிரோட்டமுள்ளதா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பிரியமான, நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் உணர்வற்றவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒவ்வொரு ஜபத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நான் ஒன்று கேட்குறேன், இதை எத்தனை பேர் உணர்ந்து சொல்லியிருக்கிறோம்? ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் எத்தனை பேர் இதை உணர்ந்து சொல்லியிருக்கிறோம், அல்லது உணர்ந்து சொல்ல வேண்டும்ங்கிற உணர்வு நமக்கு எவ்வளவு தூரம் இருந்திருக்கு? பிரியமானவர்களே, இதை இன்னும் தெளிவாக விளக்குறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம நாட்டுடைய பிரசிடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்து, ஐயா நான் உங்களுக்கு ஒரு பெரிய விழா எடுக்க போகிறோம், பாராட்டு விழா எடுக்க போகிறோம்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை மேடையில் உட்கார வைக்காமல் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு மேடையில் ஆட்டம் பாட்டம்லாம் போட்டுட்டு அவரை வந்து கண்டுக்கவே இல்லாமல் அவர் வந்து ஒரு ஒரு ஆளாகவே மதிக்காமல் நம்ம பாட்டுக்கு ப்ரோக்ராமை முடிச்சுட்டு போனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் அடுத்து நம்மளை பார்த்தா நம்மகிட்ட என்ன கேட்பார், என்னைய மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்களே, என் பொசிஷனுக்குரிய மரியாதை எங்கேன்னு கேட்பாரா இல்லையா? அதைத்தான் தேவன் மல்கியா 1 அதிகாரம் 8 வசனத்தில் கேட்குறாரு. நீ இதெல்லாம் எனக்கு ஆராதனை, எனக்கு பலி, எனக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்கிறீங்களே, இதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் அதிபதிக்கு செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாம் உணர்வற்றவர்களாக இருக்கிறோங்கிறத தேவன் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். பிரியமான, இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கிற அந்த ஜபத்தை உணர்ந்து சொன்ன தாவிதுடைய வாழ்க்கை எவ்வளோ உயிரோட்டமுள்ளதாக இருந்துச்சுங்கிறத நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா. அவன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தான், அவனுடைய கேரக்டர்ஸ்லாம் எவ்வளோ தூரம் மாறி இருந்துச்சு, அவன் தேவனோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தான், தேவன் அவனோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நல்லா தெரியுது. அதனால தான் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்படிங்கிற ஜபம் ரொம்ப 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 முக்கியமானது. பிரியமானவர்களே, சங்கீதம் 119 சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப ஒரே ஜபத்தை, இந்த ஜபத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். பல இடங்களில் திரும்ப திரும்ப அந்த ப்ரேயர் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பண்டிகைகளை குறித்த எக்கச்சக்கமான விவாதங்கள் நடக்குது. கிறிஸ்மஸ் தேவையா, ஈஸ்டர் தேவையா, கிறிஸ்மஸுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது, ஈஸ்டருக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விவாதங்கள் நடக்குது. ஆக்சுவலாக நானுமே பண்டிகை அப்படின்னாலே வெறுத்து ஒதுக்குன ஒரு ஆள் தான். நிறைய விவாதங்கள்லாம் பண்ணியிருக்கேன், பண்டிகை வேணாம் அப்படின்னு சொல்லி பலருடைய விருப்புக்கும் ஆளாயிருக்கேன் இந்த ஒரு காரியத்தினாலேயே. ஆனாலும் சில காலகட்டங்களில் சில விஷயங்களை தியானிக்கும் பொழுது, சில விவாதங்களோட பங்கெடுத்தது மூலமாக சில விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஆக்சுவலாக பண்டிகை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, பண்டிகைகள் தேவனை கனம் பண்ணுகிறவைகளாக இருக்கிற பட்சத்தில், அந்த பண்டிகையை கொண்டாடுகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருகிற பட்சத்தில் அந்த பண்டிகையை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. புரியுதுங்களா? நம்ம ஒரு பண்டிகைனால ஒரு நல்ல ரிசல்ட்டு, தேவன் எதிர்பார்க்குற ஒரு நல்ல ரிசல்ட் வருது அப்படின்ன போது அதை யார் எதிர்க்க போகிறா, யாரும் எதிர்க்க போகிறது இல்லை. அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் பல விதமான இந்த மாதிரியான விவாதங்கள் வருது. நம்ம எது செஞ்சாலும் சரி பிரியமானவங்க, அது தேவனை மகிழ்ச்சி படுத்துமானால் அது மாதிரியான ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. பண்டிகைகளை கொண்டாடுகிறதுல பிரச்சனை இல்லை, அதை எப்படி கொண்டாடுகிறோம் என்பது தான் மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இனி அடுத்த முறையாவது ஒரு பண்டிகை கொண்டாடும் பொழுது உணர்வுள்ளவர்களாக அந்த பண்டிகை ஏதாவது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பதை நோக்கி நம்மை தள்ளுகிறதா இருந்தால் அது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.